ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டின் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி முதல் அரையிறுதிப் போட்டியில் தோற்றதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத், இவங்க மூன்று பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பையில் இந்திய அணி அனைத்து லீக் போட்டிகளிலுமே சிறப்பாக விளையாடி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சாங்க. இந்திய அணிக்கு தான் கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில முதல் அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்து அணி எதிர்கொள்ளும் போது இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. 240 அப்படின்ற ஒரு ரொம்பவே எளிமையான டார்கெட்டை கூட இந்திய அணியால் சேஸ் பண்ண முடியல அப்படின்னு பெரிய விமர்சனமும் எழுந்துச்சு. இதற்கு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா பாத்தீங்கன்னா, இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனிய 5வது வீரர் அல்லது 6வது வீரராக களமிறக்கிருக்கலாம், அவரை எதற்காக 7ஆம் வீரராக களமிறக்கினீங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதே போல இந்திய அணியின் தேர்வு குழுவுல மாற்று வீரர் வரிசையில் வைக்கப்பட்டிருந்த 50 ராய்டுவை எதற்காக இந்திய அணிக்கு தேர்வு செய்யல, விஜய் சங்கர் மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் காயமடைந்த உடனே 50 ராய்டுவை தான் நாம இந்திய அணிக்குள்ள தேர்வு செஞ்சிருக்கணும். ஆனா இளம் வீரரான ரிஷப் பந்த் மற்றும் ஒரு நாள் போட்டியில் கூட விளையாடாத மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் எதற்காக 15 பேர் கொண்ட அணியில விளையாடுறதுக்கு உள்ள எடுத்தீங்க? இது போன்ற முக்கியமான கேள்விகள் எல்லாமே அணி நிர்வாகத்திடம் முன்வைக்கப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா, தற்போது வினோத் ராய் அவர்கள் தலைமையிலான BCCI கேப்டன் விராட் கோலி, பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மற்றும் தேர்வு குழு தலைவர் MSK பிரசாத் இவங்க மூன்று பேருக்கும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை போட்டி இறுதிப் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி மற்றும் வீரர்கள் சொந்த நாடு திரும்புவாங்க. அப்போது அவங்களுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து விட்டு அதன் பிறகு இவங்க மூன்று பேரையும் தனிப்பட்ட முறையில அழைத்து விசாரணை நடத்தப்படும். அதுல தோல்விக்கான காரணங்கள் குறித்து விளக்கங்களும் கேட்கப்படுமா. அதே போல எதிர்காலத்துல இந்திய அணியில் அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.